மெட்ரோ பீப்பிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிறப்பு விருந்தினராக வந்து தீபா அம்மாவை வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து நிறைய அஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேச போகிறது என்ன, நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், என் ஜாதகத்தில் இது இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசில் வந்து ஒரு டிப்ரெஷன் மோட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான விளக்கங்கள் கேட்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து மெயினாக நாகதோஷம் அப்படின்றாங்க, ராகு கேதுனா என்ன, இந்த ராகு கேது பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கேன். மக்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து இந்த ராகு கேதுனா என்ன அப்படி சொல்லி அப்படியே அலறாங்க எல்லாருமே. நான் இந்த கோயிலுக்கு போனேன், நான் அந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு இது நடக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, என்ன விஷயம், ஜாதக முறையில் உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்க. ஒன்றாம் இடத்துல ராகும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் விளக்க சொல்கிறேன். ரெண்டில் ராகு இருக்குது, அஞ்சில் ராகு இருக்குது, ஏழாம் இடம், எட்டாம் இடம், ஒன்பது, பன்னிரெண்டு, இந்த இடங்களில் ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தோஷம். அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது, லக்னத்துக்கு ரெண்டில் வந்து கேது, அஞ்சாம் இடத்துல கேது, ஏழு எட்டில் கேது, ஒன்பது, பன்னிரெண்டு, இந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக தோஷம், நாகதோஷம், சர்பதோஷம், கலசர்ப தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ராகு லக்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேர் வழிக்கு மார் வழியில் தான் அவங்களால வந்து நிறைய ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன சின்ன ஒரு கிரிமினல் மைண்டு எடுத்து தான் டக்கு டக்குன்னு ரூட் அடித்தாங்கன்னா தான் அவங்கள குறுக்கு பாதையை எடுத்தாங்க தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்போது அந்த ராகு எந்த வீட்டில் இருந்தால் இது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப ஜாதகம், அவங்க ஜாதகம் வருமா, எந்த லக்னம், எந்த சாரத்துல இருக்கு, சாரத்துல இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப ஓரல் பலனுக்கு மட்டும்தான் நம்ம நீங்க கேட்ட விஷயத்துக்கு சொல்றேன். இது ராகு ரெண்டுல இருந்துச்சுன்னா நல்ல வாய் பேசுவாங்க, நல்ல வாய் பேசுவாங்க, பேசிட்டு இல்லைன்னு சாதிப்பாங்க. நாளாம் அப்படி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுக்கலாம், அதுல எடுக்கலாம். அதே மாதிரி அஞ்சில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய சாபம், குற்றம் இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் அதில் எடுக்கலாம். ஓகே, ஓ அஞ்சில் இருந்தால், அஞ்சில் இருந்தால், ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா கலசரஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக விடாது அவ்வளோ சீக்கிரம். அந்த மாங்கல்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்டே இருக்கும், சீக்கிரம் வந்து மாங்கல்யம் வந்து இது பண்ண. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் நடக்கிறது, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இன்னொன்று வந்து ராகு வந்து ஏழில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்காது. அப்படி நடந்துட்டாலும் டைவர்ஸில் நிற்கும், ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிஞ்சு இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி இருக்குது. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானபலம் இந்த மாதிரி இருக்குது. சரி, எல்லாமே கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டுருவாங்க, இது மாதிரி கணக்குகள் இருக்கு. இன்னும் நிறைய அதில் அந்த மாதிரி எடுக்கலாம். ஏழில் இருந்துச்சுன்னா எட்டில் இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம், கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது குறிக்கிறது. கண்டிப்பா இவங்க நம்மளோட கடைசி வரைக்கும் வாழ்வாங்களா, வாழ மாட்டாங்களா, அந்த மாதிரி கணக்குகள்ல எடுக்கிறது எட்டாம் இடம். ஒன்பது வந்து தகப்பனார் ஸ்தானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு வந்து என்ன புண்ணியம் சேர்ந்துருக்குது, என்ன மாதிரியான, அப்போ அது கர்மா வாங்கியிருக்கும். ஒன்பது, பன்னிரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சஸ்தானம். அந்த மோட்சஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அது பன்னிரெண்டு மறைவிட ஸ்தானமும் கூட, லக்னத்துக்கு பன்னிரெண்டில் ராகு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தோஷம், ராகுவுக்கு எதுவும் வந்துச்சுன்னா கட்டாயமாக தோஷம், தோஷம்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த இந்த மாதிரி இந்தந்த வீட்டிலலாம் இருந்தால் இந்த மாதிரி தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இது வந்து நிவர்த்தியானால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது வந்து காலகாஸ்திரி போங்க உங்களுக்கு சரியாயிடும், அப்புறம் ஒரு சில கோவில்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பரிகாரம்லாம் சொல்லுவாங்க, எப்படி இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் சரி, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கலாம் காலாஸ்திரி போயிட்டு வந்தேன், நான் கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வந்தேன், நாகேஸ்வரம் போயிட்டு, திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி அப்புறம் இன்னும் எங்கெங்கேயும் சொல்கிறாங்க, எல்லா இடமும் நாங்கள் போயிட்டு வந்தோம், எல்லா பரிகாரமும் நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் இருந்தாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது, சர்வதோஷம் எல்லாத்தையுமே நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம், நடக்க மாட்டேங்குது. அதுக்கு மெயின் ரீசன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகைகள் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது,
சிம்பிளான ரெமெடி தான், இறைவனுடைய வழிபாட்டில் பண்ணுறது தான். இது வந்து பெருசாக ஒரு பண செலவினம்லாம் எதுவுமே கிடையாது, இறை பரிகாரம் தான். அதை கரெக்டாக இவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த ராககேதுக்கான விஷயத்தை இவங்களால் தவிர்த்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நல்ல ரெமெடி கிடைக்கணும். அதை நம்பிக்கை ஃபஸ்ட்டு நம்பி முதல்ல நம்ம எதோ சொல்கிறாங்க நம்ம பேருக்கு போய் சேரணும், ஒரு நாளும் அந்த இது கர்மா குறையாது. நம்மளை விட கர்மாவுக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி. அப்போ உள்ளன்போடு அதை வந்து ஈர்ப்பு மயத்தோடு நம்ம போய் செய்யணும், எடுத்துக்கணும். சும்மா எதை கடமைக்காக நம்ம போகிறோம் வரோம் நம்ம செய்யணும்னு செஞ்சோம்னா ஒரு நாளும் அது வந்து இறைவனுடைய இது வந்து அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கரெக்டாக மதித்து செஞ்சாங்கன்னா நல்லபடியாக அவங்களுக்கு வெற்றி இருக்குது. அந்த மாதிரி வந்து செஞ்சு பலன் பெற்றவங்களாம் இருக்காங்க. இந்த ராகுக்கு இது வேறு என்னென்ன மாதிரியான தடைகள் வந்து ஒரு ஜாதகக்காரன் கொடுப்பாங்க? பொதுவாக டேஞ்சர் ஸோ ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டுலன் ஆகிடும். ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்காது, ஒரு மரியாதையை வாழ வைக்கிற தன்மையை வந்து குறைச்சிடும். ஸோ இதுதான் அந்த ராகுக்கு இதோடய. ஆமாம். சரி, வேறு இப்போ சில பேர் சொல்கிற ராகு இருந்தால் இந்த திசையில் பணமாக வருது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்களா, அது நான் உண்மையா அது மாதிரி ஏதாவது கருத்து? அந்த மாதிரி சார், ராகுக்கு வந்து ரொம்ப பலமான இது வந்து பார்த்தீங்கன்னா 3-6-11 ஸ்தானம்தான். அதே கேதுக்கு சனிக்கும் அதே தான், 3-6-11 இந்த ஸ்தானம் தான் ரொம்ப வலுவான ஸ்தானம். மீதி எது எடுத்துங்கனாலும் அது வந்து அவ்வளோவா வந்து கரெக்டான ஒரு இதுவும் கிடையாது, கொடுக்காது. ஆமாம். ஓகே, இப்போ வேறு என்ன மேடம் இந்த ராகுக்கு எது இந்த நாகதோஷம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், இதெல்லாம் போகணும் அப்படின்னா ஏதாவது சரியான அணுகுமுறைனா எப்படி எதை பார்த்து சொல்லுவீங்க, எந்த முறையில் ஒரு பேசிக்காக சொல்லிடுங்க பொதுவாக, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இது சொல்லுங்கள். இப்போ அதான் சார், இப்போ ஜாதகத்தில் நான் சொன்ன இல்லைங்களா 1, 2 இந்த மாதிரி கணக்குகள் சொன்னேன்ல, அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, யாருடைய லக்னம் வாங்கியிருக்கு, சுபருடைய லக்னமா பாவ லக்னமா வாங்கியிருக்குது, அங்கே என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கு, ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இந்த மாதிரி சில கணக்குகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 9 நவகிரகம் 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடல் மாதிரி. இப்போ சங்கீதம் எப்படி 7 ஸ்வரம், இந்த 7 ஸ்வரத்தை வச்சு எத்தனை கோடி ராகங்கள் உருவாகுது கண்டிப்பா இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடல் மாதிரி தான் ஜாதகம், இதில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்றது ரொம்ப குறைவு தான். அப்படி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒன்று ஞானிகள் சித்தர்கள் இவங்களால மட்டும்தான் முடியும் புரியறதுங்களா. ஆனால் இருக்கிற விஷயத்த ஒரு தெள்ள தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ். இதை வந்து இறைவனை நினச்சி தான் நம்ம பண்ணுறோம், இறைவா உன்னை நம்பி தான் நாங்கள் இதை செய்கிறோம், இது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வழி கொடுக்கணும், சிவனே சித்தனே வழி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெமடி உண்டு. இப்போ மேரேஜ் ரெண்டு பேரும் வந்து பிரச்சனையிலே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேமிலிஸ் நான் கைட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி ரொம்ப, அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்லாவே இருக்காங்க. நல்லா அதுக்கான கைடன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கொடுக்குறேன். என்ன கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சில பேர்லாம் 10 வருஷம் 11 வருஷம்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க உண்டு. இப்போ நம்ம எப்படி பரிகாரமாக சொல்கிறீங்களா, எப்படி எந்த மாதிரி சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான் சார், விளக்கேற்ற முறை சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த ராவுக்கு எது பிரச்சனை? ஆமாம், இந்தந்த வழிகளில் இப்படி இப்படி இது பண்ணுங்க. இப்போ அவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் என்னென்ன ஆரோடம் இன்ஜெக்ஷன் எனக்கு வந்து ஆள் மனசில் இறைவன் உணர்த்துறானோ அதை நான் சொல்லும்போது அது அவங்களுக்கு பரிகாரமாக கிளிக் ஆகிடுது டக்கு டக்குன்னு. ஓகே ஓகே, இது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சரி, இதே மாதிரி இந்த ராகு கேது அப்படின்னும்போது இப்போ நாக தோஷன்றாங்க, அதையே வந்து ஒரு பிரில ராஜ யோகம்னு சொல்கிறாங்க, அது எப்படி எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? ராஜயோகம் யாருக்கு அடிச்சிருக்கு ராஜயோகம்? இப்போ நிறைய பேர் நாகதோஷன்றாங்க, இப்போ உனக்கு நாகதோஷம் பா ஃபியூச்சர்ல வந்து அது ராஜயோகமா மாறும். அதுதான் சார், அந்த மாதிரி யாரு அந்த மாதிரி சொன்னவங்க யாரு? சில பேர் சொல்றாங்க, சில சொன்னாங்க. எக்ஸாம்பிள் இவங்க அப்படின்றது ஒரு ஏதாவது காமிங்களே? எக்ஸாம்பிள் தெரியல, அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது, சில பேர் நாகதோஷம் ராஜயோகமாக மாறும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ சூரியன் 7 நீச்சமாச்சுன்னா நீச்சபங்க ராஜயோகம்ன்றாங்க, புரியுறதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதக பிரகாரம் எனக்கு சூரிய நீச்சம், எந்த ராஜயோகத்தையும் அந்த அந்த ஒரு திசையில் என்ன அனுபவிக்கீங்களா? அப்போ என்ன சொல்கிறது? ஒரு ஏஜில் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்குறேன். சில பேர் சொல்கிறாங்களே, அது எந்த காரணத்தை சொல்கிறாங்க? அது அதெல்லாம் சார், அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எது எது நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியுமோ அது வரைக்கும் தான், எல்லாமே கரெக்டுன்றது நடக்கிறது விஷயம். சரி மேடம், ஓகே. இப்போ வந்து நாகதோஷனா என்னன்னு வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டீங்க. இப்போ மெயினாக இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆட்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சார், இப்போ நாகதோஷம் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ நாகதோஷம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் சர்பங்களுக்கு ரொம்ப கேடு விளைவிச்சுங்க. இது வந்து அம்மன் சக்தி வடிவம், சக்தி சர்பம் வந்து சக்தி வடிவம். அப்போ அது அவருடைய சீற்றம் அதிகமாக இருக்கும்,
அதுங்களை துன்புறுத்துறது, அது அதுங்களை கொன்று இருப்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரி விஷயங்களை அடிச்சு கொள்றது, எரிச்சிடுறது பாம்புங்களை, சில பேர் சூடுதண்ணியை வச்சு ஃபுல்லாக பாம்பு புத்துங்களில் ஊத்துறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாபமாக வந்து உட்காரும். அடிக்கடி அவங்களுடைய மனசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன், அந்த சர்பம் தோணுகினே இருக்கும், கனவுகளில் வரும், வீட்டை சுற்றி அவங்க கண் பார்வைகளில் இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் வந்து இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா கர்மா வந்து விடுபடலை, முற்பிறவி கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, இப்பிறவியில் இருக்கு. ஆமாம், இப்பிறவியில் இருக்குது. இதை கழிச்சோம்னா தானே ரெமெடி கிடைக்கும். இப்போ அதுக்கு ஏதாவது வழி இருக்குது, அந்த மாதிரி கனவுலாம் போகணும், அந்த மாதிரி பண்ணணும்னா நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அந்த வழியெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிகாரம் நான் செய்கிறேன் அதெல்லாம் கிடையாது, அவங்ககிட்டே கொடுத்துட்றோம், நீங்களே செய்யுங்க, வரீங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் இது இதை தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க முடியல, ஒரே ஆவி தொல்லை தாங்க முடியல. ஆமாம், சில பேர் எல்லாம் பதிவிட்டுருக்காங்க, குளிசு சத்தம் கேட்குது, வீட்டில் தூங்க முடியல, ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்குது. இந்த மாதிரி நான் 3 மாதம் 6 மாதம் அவஸ்தப்பட்டிருக்கேன், நான் போகாத இடம் கிடையாது, சரியாத பரிகாரம் கிடையாது, எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது என்னுடைய ஜாதகத்துக்கு உண்டான ஃபீஸ் தான் அவங்க கொடுத்தாங்க சார். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான வழியும் சொல்கிறாங்க, அவங்க ஜாதகம் என்னென்ன வேலை செய்யுதோ அதையும் சொல்லிட்டு இதுக்குண்டான ரெமெடியும் கொடுத்தேன். நாளே நாளில் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது, நாளே நாள் தீர்ந்தது. இந்த கோவிலுக்கு போ, சிம்பிளா வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த கோவிலுக்கு போ, இந்த மாதிரியான பரிகாரத்தை, இந்த மாதிரி விளக்கு முறை விளக்குகள் ஏற்றணும், அதுக்கு உண்டான மாலையை வந்து இந்த மாதிரி மாலைகள்லாம் தொடுத்து போடணும். போடும்போது நிச்சயமா இப்ப நான் நிம்மதியே தூங்குறேன் அந்த வீட்டுல அப்படிங்கிற பதிவு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றதை நான் கால் பண்ணியிருந்தேன், இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி. உடம்பு வந்து ரொம்ப பாதிச்சிருந்து சிறு சிறு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டாவே எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வைத்தியம் தான் சொன்னேன், நாட்டு வைத்தியம் தான் சொன்னேன். அதுலயும் சரியாயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு கொடுத்தது எவ்வளவு ஃபீஸு, ஒரே ஃபீஸ் தான். அவங்க கர்மாவை தெரிஞ்சுக்கிறது ஒன்று, ரெண்டாவது அவங்க அந்த வீட்டினுடைய துஷ்ட சக்தி விளக்குறது, மூணாவது அவங்களுடைய உடல் உபாதைக்கும் வழி கொடுத்துருக்கேன். ஓகே, சிறப்பான ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அப்போ உங்களை நம்பி உங்களை ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி தோஷம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கான ரெமெடி கொடுப்பேன், இந்த விஷயம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கொடுப்பீங்க. கண்டிப்பாக சார். சரி மேடம், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். நன்றி.